Hello viewers, I'm Maitli. In 11th Max Basic Algebra Example 2.33, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. Find the square root of 7 minus 4 root 3. So square root சொல்றதால நான் முதல்ல square root எழுதிக்கிறேன். 7 minus 4 root 3 இருக்கு. So இது எப்படி square root எடுக்கிறது அப்படினு பாத்தீங்கன்னா, old square இருந்தா square root-உம் cancel ஆயிடும். பட் ஆனா இங்க old square இல்ல. தனித்தனியா ஒரு root இருக்கும்போது இதுக்கு தனியா root, இதுக்கு தனியா root plus minus இருக்கும்போது அப்படியே நீங்க எடுக்க முடியாது. சரி, இந்த சம் ரொம்ப ஈஸியா போடலாம். எப்படி போடலாம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ இங்க என்ன வேல்யூ இருந்தாலும் இத வந்து நான் வந்து 2ab ஆ எடுத்துப்பேன். a இப்படி எடுத்துக்கிறேன் அப்படினா எந்த चेंजेस மே பண்ணாம நான் இத ஹோல் ஸ்கொயருக்கு கொண்டு வரணும். அப்பதான் எனக்கு ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும். எப்படி அத ஹோல் ஸ்கொயருக்கு கொண்டு வரணும்னா, ஹோல் ஸ்கொயர்னா இங்க மைனஸ் இருக்குதனால இது கண்டிப்பா எந்த ஃபார்முலால இருக்கு? a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர் ஃபார்முலால இத நம்ம கொண்டு போயிடலாம். ஏனா மைனஸ் இருக்குதனால அந்த ஃபார்ம் கொண்டு போலாம். அந்த ஃபார்ம் கொண்டு போறோம்னா நமக்கு a என்ன b என்னலாம் தெரிஞ்சாதான் இந்த ஃபார்ம் கொண்டு போக முடியும். சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா, இங்க என்ன வேல்யூ இருக்கோ, ரூட் ல என்ன வேல்யூ கொடுத்திருந்தாங்களோ ரூட் பக்கத்துல, அதுதான் உங்களுடைய 2ab. சோ 2ab ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சைன் தேவையில்ல, ஏனா மைனஸ் சைன் இருக்குதால விட்டுருங்க, 4 ரூட் 3 னு கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ ab நமக்கு என்ன வரும்? ab ஈக்குவல் டு 4 ரூட் 3 பை 2 ஆ. சோ இது கேன்சல் ஆயிடுமா? இப்போ ab நமக்கு என்ன வருது? ab ஈக்குவல் டு 2 ரூட் 3 னு வருது. இதுவும் மல்டிப்ளைல இருக்கு, இதுவும் மல்டிப்ளைல இருக்குனா a க்கு ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க, b க்கு ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. a க்கு 2 தான் எடுக்கணும், b க்கு ரூட் 3 தான் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க மாத்தி கூட எடுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன்ன்ற மாதிரி, ஏன்னா இதுவும் மல்டிப்ளை இதுவும் மல்டிப்ளைனா இதுதான் உங்களுடைய a, இதுதான் உங்களுடைய b. இப்போ நான் இந்த ஃபார்ம்ல எழுத போறேன் பாருங்க, இது வருதான்னு பார்க்கலாம். நம்ம செக் பண்ணிக்கலாம். a ஸ்கொயர் இல்லையா, மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இப்போ இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். நான் ஏன்னா எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இது அப்படியே வரணும். இது பாருங்க, 2 ஸ்கொயர் 4 ஆகிடுமா, இங்கே 2 3 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு 4 + 3 என்ன ஆகிடும்? 7 ஆகிடும். இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2 2 4 √3. ஸோ -4 √3 வருது. ஸோ எந்த சேஞ்சஸுமே பண்ணாமல் நம்ம இதை அப்படியே இந்த ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு நீங்கள் இந்த டெக்னிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட்ல எந்த வேல்யூ கொடுத்துருந்தாலும் தட் இஸ் ஈக்குவல் டு 2ab வச்சிங்கன்னா போதும், ஏ என்ன பி என்னன்னு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? இது இந்த ஃபார்ம்ல இருந்தா திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முக்கு நான் எழுதுறேன், ஏ மைனஸ் பினா ஏ வந்து 2 - √3 த ஹோல் ஸ்கொயர் ரூட். இப்போ ரூட்டும் ஸ்கொயரும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 - √3 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். அவ்வளவுதான் அந்த சம். தேங்க்யூ.